நம்ம மக்கள் கேட்கணும்ல. அன்று அழகு கண்ணீர் விட்ட மக்களுக்காக நாராயணனே புத்தி சொன்னா, அதுக்கு அந்த நீசனான மன்னன் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு கொண்டு என்ன சொன்னா, போடான்னு சொன்னா. நம்மளா ஜானியை கும்பிடுவோம் நினைக்கலையா? நானும் ஜானியும் மன்னன் கட்டி நம்ம பழகுதான் அப்படி போயிட்டே. ஆனால் மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்ட உண்டு, அது எல்லா மதத்துவருக்கும் உண்டு. ஆக்சிடென்ட் ஒருத்தன்னா இந்துக்காக இருந்தாலும் ஜாபனா இல்லை, எல்லாரும் ஜாபனா. ஒரு குடும்பமே எங்கள் ஊரில் போச்சு, ஒரு பையன் 25 வயசு பையன், ஒரே பையன் கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் கொண்டு போகும்போது கரண்டு அடிபட்டு அடுத்து அன்றைக்கு அப்படியே ஸ்பாட்லேயே வரும். இந்த நண்பர்கள் நிறைய சபரிமலைக்கு போகக்கூடிய நேரம் மாலையெல்லாம் கடத்திட்டு நண்பருக்காக அந்த 200 வரைக்கும் கிளம்பிக்கிட்டாங்க. நமக்கும் வேண்டிய பிள்ளைனோன்னு அந்த வீட்டுக்கு 2 நாள் கழித்து அந்த அம்மாட்ட குச்சி விசாரிக்க போகலான்னு போகிறேன். அந்த அம்மா உட்காந்துருந்து பைபிள் படிச்சுட்டு வருது. நான் கிட்ட போய் வாங்க சாமி இருங்கன்னு பேசிட்டு இருந்தாலும் சொல்லுது, என் பையன் சாகலையா, அவன் கத்தர்கிட்ட போயிட்டான். நல்லா கேளுங்க, அவன் ஆக்சிடென்ட், அதாவது எதிர்பாராம கரண்டில் அடிபட்டு செத்து இருக்கிறான். அதுவும் ஸ்டார் வந்து போட போட்ட நேரத்தில் கிறிஸ்மஸ் டைம். ஆனா அம்மா சொல்றா, என் பையன் சாகல கத்தர்கிட்ட போயிட்டான். நம்ம ஆளு இந்த பக்கத்துல தான் ஒரு முத்தாரம் கோயில் கூட முடிஞ்சு கூட முடிஞ்சோட நம்ம ஆளு ஒரு குடை வைப்பான். கொண்டுபட்டு இந்து தர்மத்திலே இருக்கிற நாம் பணிகளை பிறர் மீது போட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால தான் மதம் மாற்றம் நிகழ்கிறது. அவனவன் செய்த கர்மருக்கு அவனவனே அவரவன் செய்யும் இல்லையே நமக்கு. அதனாலதானே இவ்வளவு தூரம் செத்த போட வேண்டியதா இருக்கு. அவர் யார்?